ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு சமையஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சமையஸ் கிச்சனில் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கஸ்டர்ட் அகரகர் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புட்டிங் செய்கிறது ரொம்பவே ஈஸி. சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான கஸ்டர்ட் அகரகர் புட்டிங் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கஸ்டர்ட் அகரகர் புட்டிங் செய்கிறதுக்காக 10 கிராம் அளவுக்கு அகரகர், அதாவது கடல் பாசியை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் இந்த கடல் பாசியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ கடல் பாசியை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கடல் பாசியை குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் புட்டிங் பண்ணுறதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் வந்து சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடரை கட்டிகள் எது இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து நான் கலருக்காக 1 பிஞ்ச் சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். சாஃப்ரான் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே நான் இது கூட 2 டிராப்ஸ் ஃபுட் கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் இந்த ஃபுட் கலரும் வந்து நான் அந்த புட்டிங்கோட கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கடல் பாசி நல்லா ஊறி வந்திருக்கு. ஸோ அந்த கடல் பாசியை இப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கடல் பாசி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் அனதர் சைடு வந்து இந்த கடல் பாசி குக் பண்ணுறதுக்காக இந்த கடல் பாசியில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கடல் பாசியை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த கடல் பாசியை குக் பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அண்ட் அனதர் சைடு வந்து பால் நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ பால் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் இப்போ ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் கடல் பாசியும் வந்து திரித்திரியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரைஞ்சி சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ இன்னுமே வந்து இந்த கடல் பாசி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும், அதனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பால் வந்து நம்ம சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த பாலில் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இதில் 1/2 கப் மட்டும்தான் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்சர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கடல் பாசியும் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற கடல் பாசியை பாலில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கடல் பாசியை வந்து டைரெக்டாக பாலில் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த புட்டிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ஸோ கடல் பாசியை பாலில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகி வர வரைக்கும் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த பால் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பால் வந்து உங்களுக்கு பொங்கி வராமல் இருக்கும். ஸோ பால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்னஸாக வர ஆரம்பித்ததும் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புட்டிங் மிக்சரை வந்து ஒரு கிளாஸ் ட்ரே அப்படி இல்லைனா ஒரு பிளேட் பவுல் இந்த மாதிரி எதுலையாவது வந்து ஊற்றி வச்சுடுங்க. அப்புறம் இந்த புட்டிங் மேலே கொஞ்சம் நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பாதாம் பிஸ்தா கட் பண்ணி இந்த புட்டிங் மிக்ஸ் மேலே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த புட்டிங்கில் வந்து நட்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த புட்டிங்கை வந்து சூடாக இருக்கும்போதே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொஞ்சம் வெளியில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த புட்டிங்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சு நல்லா சில் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். புட்டிங்கும் வந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த புட்டிங்கை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இதோட டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பாருங்கள், புட்டிங்கோட டெக்ஸ்சர் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல எம்மியாக இருக்குது. இந்த புட்டிங்கில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புட்டிங் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த இஃப்தாருக்கு வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நோம்பு டைமில் நம்ம இஃப்தாருக்கு இந்த மாதிரி கடல் பாசிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் சூடு தனியும் உடம்புக்கு ரொம்பவே வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.